அது சரி, பல்லாங்குழி ஆடுறதுக்கு தயாராகிட்டீங்க போல இருக்கு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து விளையாடுறேன், அன்னைக்கு தான் எனக்கு லீவு. பொறுமையே இல்லையா உனக்கு? எருமை இருந்து அதை வித்துட்டேன். என்ன சொல்ற, பொறுமை எருமை இல்ல, பொறுமை பொறுமை. அத நான் வளர்க்கல, கடவுள் நம்பிக்கையும் வளர்க்கல, பொறுமையும் இல்ல. எப்படி ஊர்ல அகால மரணம் ஏற்படாம இருக்கும்? என்னோட சித்தி தூக்கு போட்டு செத்ததை சொல்றாரு. நான் சொன்னது சரிதானே? அது இல்ல, யானை மிதிச்சு கொன்னது இல்ல, அது வேணும்னு செஞ்சதுதான். யார் யானை பாக்கணும்? வல்லப்பா கொஞ்சம் வாயை மூடு. அந்த எருமை முதல்ல வாயை மூட சொல்லு. ஜானு உட்காரு. என்ன அது? அது செத்தி இவனும் கூட பெரிய பண்ணையா போச்சு. உற்சவத்தை தடுத்துட்டாங்க. யாரு? சாட்சாத் அந்த அம்மன் தான். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? நீ நாத்திகன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி உட்காரு. எங்க இல்ல, அப்படி உட்காரு. இங்க இங்க உட்காரு. இனிமேலும் உற்சவங்கள் தலைவராகும், மரணம் சம்பவிக்கும். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கோவிலுக்குள்ள விஷம் குடிச்சு செத்துட்டாங்க. அதோட ஃபுல் டீடைல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. எஸ் எனக்கு ஃப்ரெண்ட். ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அந்த டீடைல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கொஞ்சம் சும்மா இருக்கு. இறந்து பல வருஷம் ஆகுது. அந்த டீடைல்ஸ் வேணா நான் உங்களுக்கு வாங்கி தரேன், போதுமா? என்ன சொல்றேன், அந்த பொண்ணு செத்ததால சாபம் ஏழு தலைமுறைக்கு தொடரும். எத்தனை? ஏழு. ஒண்ணு ரெண்டு. அப்ப நான் இல்ல, நான் எட்டாம் பிறப்பு. நீ பேசாம இரு. என்ன பரிகாரம்னு சொல்லுங்களேன். இப்ப சொல்றேன். சுக்கிரன் இல்ல, அவரு அவர் சொல்லட்டும். பரிகாரம் பண்ணி கிராமத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியும் இல்ல. இருந்தாலும் ஒருத்தர் வருவார், இந்த கிராமத்தை ரட்சிப்பார். பச்சை சட்டை போடுறப்பார? இல்ல, சிவப்பு. எதுக்கு சிவப்பு சட்டை? என் வீட்டுல இருக்கு. ஐயோ, பச்சை சிவப்பெல்லாம் இல்லடா. அப்போ உன்ன மாதிரி சட்டை போடாத சொட்டக்கரை யாரப்பா? அந்த ரட்சகன் வந்து இந்த கிராமத்தை காப்பாத்துவார். அப்ப இந்த கிராமம் பசுமையா மாறும். ஈஸ்வரா வந்து நல்லா புடுங்குவான். ரட்சகன் வருவானா? வெங்காயத்துல வருவான். நம்ம ஊருக்கு பொண்ணும் பொருளும் வாரி கொடுக்கறதுக்காக வேர்ல்டு பேங்கா சொன்ன ஜோசியத்துல சிங்க தெரியுமா? இனிமேல அவர் அசிங்கம் தான். அப்ப திருவிழா இருக்கிறது அம்மன் தானே? மூன்றாம் வெங்காயம் யானை காதல எருப்பு போய் மதம் பிடிச்சது, காத்தடிச்சு விளக்கணைஞ்சது. உனக்கு தூக்கி வைக்காம நான் வேற யாருக்கு தூக்கி வைப்பேன்? இதை விட எனக்கு என்ன வேலை? ஏண்டா சட்டி தமிழ்ந்து வரலையா? அந்த சட்டி வர மட்டும் விளையாட வேண்டாம், அது உடையாத கொதிக்கிற சட்டி. சட்டியை மட்டும் இல்ல, அவளோட பானையே வரட்டேன். சரி வருமோ? நீ வேணா பாரு. இன்னும் கொஞ்ச நாள் அவளை என் உள்ளங்கையில வச்சு தூக்கி தூக்கி போட்டே. தூக்கி தூக்கி போட்டே. என் மாமியார போய் கேளு. அது சரி, நான் போய் கேட்டு வந்துடுறேன். சரி வருமோ? அதுதான் சரியா வரும். என்ன? நான் ஒரு ஸ்கெட்ச் போட போறேன். நீ இங்க இரு. எதுக்காக? உன்னை என்னோட பார்த்தா நானும் குளிக்கலை நினைப்பாங்க. ஆசைகளையும் மனசுல பூட்டி வச்சு உடையாத சட்டி போல இருக்கிற உன் சரீரத்துல ஒரு ஆணோட ஸ்பரிசம் வேணும்னு உனக்கு ஆசை இல்லையா? படபடக்கிற உன் இதயத்துக்குள்ள இந்த வல்லப்பனை சொந்தமாக்கணும்னு நினைக்கிறது என் மனசுக்கு புரியுது. சட்டி ஓட்டை அடிச்சு ஓட்டைக்கலயும் நல்லா இருக்க. உன் ஞாபகம் அந்த சட்டியை வச்சுக்கிறேன்.
கட்டி சுட்டதடா செய்ய என்னாச்சு வயிற்று பார்த்துதானே இருந்த சட்டி ஏன் உடம்புச்சு தொட்டு ரசிக்கணும்னு நினைச்சா இப்படித்தான் பார்த்து ரசிக்கிறதோட நிறுத்திக்கணும் இல்லன்னா இப்படிதான் உடஞ்சிரும் என்ன சொன்ன அந்த மரியாதை இருக்கட்டும் வரட்டுமா